சினிக்கு வந்து ஒரு சின்ச்சான வேலை சொந்த பக்கம் வரும். நீங்கள் தமிழ் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பார்க்கலன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம மசாவும் வந்து ஏன் இவ்வளோ சோகமாக இருக்காங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு மசா வந்து நான் லஞ்ச் பாக்ஸை வெளியே வைக்க மறந்துட்டேன்னா நானே எங்கள் அப்பா லஞ்ச் பாக்ஸை கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த சீன் கட்டாயி கதை பேசத்தை கம்மிக்கிறாங்க. அதில் வந்து நம்ம நேனியோட அம்மா வந்து என் பொண்ணு எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம சின்ச்சானோட அம்மா வந்து என் பையன் மட்டும் நான் வந்து கேட்குறாங்க. முந்திரி கொட்டை மாதிரி முந்தியின்னு மசாவோட அம்மா வந்து என் பையனை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுக்கு கசாமாவோட அம்மா எப்படின்னு கேட்குறாங்க. கசாமாவை அவன் ரொம்ப நல்ல பையன், வந்தோடனே லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அப்புறமா எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. அப்புறம் பொறாமையாயிடுச்சு. அப்படியே இந்த சீன் கட்டாகி நம்ம மசாவை கம்மிக்கிறாங்க. நம்ம மசா வந்து கசாமா என்ன சொல்கிறேன்னு, ஏ நீயும் இந்த மாதிரி பொறுப்பாக லஞ்ச் பாக்ஸ்லாம் வெளியே வச்சுட்டேன்னா உன்னே ஏத்திட்டு போகிறாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு எல்லாரும் முறைக்கிறாங்க, நாடா இவன் ரொம்ப ஓரா போயிட்டு ஓடுறாங்க. அதுக்கு மேனி சாப்பிட்ருக்கும் போது கசாமாவை தட்டுத்துட்டு, ஏன் நீ கேரட் அப்படியே மிச்சம் வச்சிட்டேன்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம கசாமா அதுக்கு நம்ம கசாமா வந்து நான் மறந்துட்டுப்பான்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம மசா வந்து என்னது நீ மறந்துட்டியா. அப்புறமா நம்ம நேனி வந்து கசாமா நீ சாப்பாடை தூக்கி போடதானே லஞ்ச் பாக்ஸை நீயே வைக்கிற சொல்கிற. அதுக்கு நம்ம கசாமா இல்லைன்னு சொல்ற. அப்படி சமாளிச்சிட்டோன்னே மசா வந்து அது எப்படிப்பா தினமும் வீட்டுக்கு போய் லஞ்ச் பாக்ஸை போய் வெளியே வைக்க முடியும், கேம்ஸ் விளாட ஆரம்பித்தோன்னு மறந்துடுவோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஷின்ச்சானோ நானும் டிவி பார்க்க ஆரம்பித்தோன்னு மறந்துடுவோம்னு சொல்லுவோம். அப்படியே அந்த சீன் கட்டாயி நம்ம அவங்களாம் கதை பேசுகிறத கம்மிக்கிறாங்க. அதுக்கு கசாமா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் திட்டவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நம்ம தலைவனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொன்னால் கூட ஷின்ச்சான் எடுத்து வைக்க மாட்டேன், இதை திட்டாமல் இருந்தால் எங்கேருந்து எடுத்து வைப்பான்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கசாமா அம்மா வந்து அப்புறமா அவங்க ஒரு நல்ல டெக்னிக் இருக்குன்னு சொன்னாங்கன்னா டெக்னிக்னா எனக்கு இன்றைக்கி உங்கள் பசங்க வந்தவொடனே அவங்க கையாலே அவங்க லஞ்ச் பாக்ஸை எடுத்து வைக்க சொன்னாங்க. அப்படியே அந்த ஸ்கிரீன் கட்டாயி நம்ம ஷின்ச்சானை காமிக்கிறாங்க. அதை எல்லோரும் நான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸை எடுத்து வைக்கணும்னு கையில் எழுதிக்கிறாங்க. நான் இன்னைக்கு மறைக்கவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மசாவும் நானும் இன்னைக்கு மறைக்க மாட்டேன், ஆனால் இதெல்லாம் தினமும் செய்யணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு கசாமா தினமும் செய்யணும்னு சொல்கிறேன். அந்த ஸ்கிரீன் கட்டாயி நம்ம கசாமா வீட்டு காமிக்கிறாங்க. அதில் அவங்க அம்மா வந்து கசாமா நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கலன்னு சொல்கிறாங்க. நம்ம கசாமாவும் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து காமிக்கிறான். அதுக்கு அவங்க அம்மா வந்து திறந்து பார்த்துட்டு என்ன நீ கேரட் அப்படியே வச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கசாமா வந்து மாதிரி கீழே வந்து சேனல் தான் சாப்பிட்றேன்னு போய் சொல்லி சமாளித்தாங்க. இனிமேல் நீ ஜாகிரதையாக இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த சீன் அப்படியே கட்டாயி நம்ம மசாவோட வீட்டுக்கு காட்டுறாங்க. அதில் நம்ம மசாவோட அம்மா வந்து இது மசா வந்து கை கழுவிட்டானா அவனுக்கு தரலாம் சொல்கிறேன்னு சிரிச்சிருக்காங்க. நம்ம மசா வந்து வீட்டுக்கு போய் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போடணும், வீட்டுக்கு போய் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போடணும்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா வந்து போய் கை கழுவிட்டுவான்னு சொல்கிறாங்க. அதுக்கு மசாவும் கை கழுவ போகிறான். கை கழுவும் போது அவன் வந்து இந்த அழிஞ்சிடுச்சு தெரியாமல். அப்படியே அந்த சீன் கட்டாயி நான் நேனியோட அம்மா வீட்டு காமிக்கிறாங்க. அவங்க வந்து நேனி சொல்லன்னு சொல்கிறாங்க. நேனி வந்து என்னாமான்னு கேட்குறான். அதுக்கு வந்து அவங்க வந்து வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அவளும் என்னவோ யோசிக்கிறான். அப்புறமா தான் இன்றைக்கி நான் மேக்கப் போட்டுக்கு போனது தெரிஞ்சு விடுச்சோன்னு சொல்கிறேன். அப்புறமா அவளும் கை கழுவுறான். அவங்க அம்மா வந்து பார்த்து நிற்காங்க. நான் அவங்களும் ஒன்று மேக்கப் பண்ணேன் நேனி சொல்கிறேன். எட்டு படம் வந்து தான் கேட்குறாங்க. அதுக்கு நேனி வந்து
வந்து பார்த்துட்டு இவன் என் இக்குவல் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போட மாட்டான்னு சொல்கிறாங்க. அப்புறமா தான் நம்ம கசா மாமா சொன்னேன் நம்ம வந்து நீங்கள் அவனை கடைசியாக லஞ்ச் பாக்ஸே எடுத்து போட சொன்னேன், எடுத்து போடலனா இன்னைக்கு உனக்கு லஞ்ச் கிடையாதுன்னு சொன்னோம், இல்லைனா நாளைக்கு நீங்கள் அவனுக்கு லஞ்சு தரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம மிக்ஸி வந்து ஷின்சானும் அவனுங்க நாளைக்கு லஞ்சு வந்தால் அவன் லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போடன்னு சொல்கிறாங்க. நான் ஷின்சானும் அம்மா எனக்கு நான் அப்புறமா பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதுக்கு நாளைக்கு உனக்கு லஞ்சு வேணாவான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஷின்சான் வந்து அது எப்படி சாப்பிடாமல் இருக்க முடியும்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அவங்க மரியாதையாக லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போடுன்னு சொல்கிறாங்க. அது கசா மாமா வந்து கோவப்படுறேன்னு சொன்னது ஞாபகம் வருது. ஆக்ஷன் காமிங் டொகு டொகுன்னு ஓடுறான். அப்புறமா ஆக்ஷன் காமிங் முடிஞ்ச உடனே மிக்ஸி கேட்குறான், நீ லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போன. அதுக்கு நம்ம ஷின்சான் வந்தோம்மா நான் ஸ்கூல்லேருந்து வந்து சாப்பிட மறந்துட்டேன் சாப்பிடணுக்கான். அப்படியே மூக்குலேருந்து புஷு புஷுன்னு போக விட்றான். அப்புறமா நம்ம மிக்ஸி வந்து லஞ்ச் பாக்ஸை எடுத்து போடுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஷின்சான் விளையாடி முஸ் பண்ணி போகிறேன்னு சொல்கிறான். ஆனால் தலையை தொங்க போட்டு சீர தங்கி நிற்காங்க. அப்போ லஞ்ச் பாக்ஸை எடுத்து போடுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா நம்ம மிக்ஸி வந்து டயர்டாக இருக்குதுன்னு நெய்மாலை தொங்க வச்சுருக்கா. அப்படியே நம்ம மிக்ஸியை குரட்டை விட்டு தூங்கிட்டா. அப்புறமா தான் நம்ம ஷின்சான் பொறுப்பாக வந்து லஞ்ச் பாக்ஸை எடுத்து போடும்போது மிக்ஸி தூங்கி நிற்காளா அதை பார்த்துட்டாமா லஞ்ச் பாக்ஸில் கேட்குறேன். அப்புறமா தான் ஓ அம்மா தூங்கி இருக்காங்க, இப்போனா எதை வச்சு அடிப்பாங்கன்னு தெரியாது, நாம் அப்புறமா கொடுப்போம்னு சொல்லிட்டு ராத்திரி ஆகிடுச்சு. அப்புறமா ராத்திரி வந்து அவங்க குழுமையே சேர்ந்து டிவி பார்க்குது. அப்புறமா ராத்திரி ஆகிடுச்சு, நல்லா குரட்டை விட்டு தூங்குறாங்க. அந்த சவுண்டை கேட்டிங்கன்னா நீங்களே அசந்துருவீங்க. அப்புறமா நம்ம மிக்ஸி வந்து இவன் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸே எடுத்து கொடுக்கலையேன்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஷின்சான் காமிக்கிறாங்க. அப்புறமா இவனுக்கு நான் நாளைக்கு லஞ்சு தரலன்னா இவன் பாவம் சாப்பிடாமல் என்ன பண்ணுவான் தெரில. அப்புறமா நாளைக்கு காலைல வந்து நம்ம மிச்சம் பரப்பரன்னு சமைச்சின்னு இருக்கா. அப்போ ஷின்சான் கூப்பிட்றாங்க, அம்மா நான் ஒன்று மறந்துட்டேன் ஷின்சான்னு சொல்கிறேன். அப்போ மிக்ஸி வச்சுக்கிற லஞ்ச் பாக்ஸ் இருந்தால் அப்போ ஒரு பேப்பரை காமிக்கிறாங்க. அப்போ என்ன காமிச்சிருக்காங்கன்னா அப்புறமா தான் தெரிஞ்சு நாளைக்கு அவங்க இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் ஓசியில் சோறு கொடுப்பாங்கன்னு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.